வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்கள் பார்வைக்கு படமாக நாங்கள் காமிக்க வேண்டும் என்றுதான். நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே பார்த்துருப்பங்க. இது வந்து பார்த்தாங்கன்னா வெளியில் கீழே படுத்து கிடக்கும், அது வந்து கண்டங்கத்தரி. அதே போல் இதையும் நிறையா பேர் கண்டங்கத்தரி என்று சொல்வார்கள். இது வந்து பார்த்தோன்னா முள்ளு கத்தரி. இது வந்து இதில் வந்து பார்த்தாங்கன்னா முள் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா முள் இருப்பதால் இதுக்கு வந்து பார்த்தோன்னா மூல நோயெல்லாம் போகக்கூடிய தன்மை வாய்ந்தது. இந்த காயை நீங்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அழகாக அப்படியே பிச்சு, இந்த காயை வந்து பிச்சு, இந்த காயை பிச்சு உள்ளே இதை வந்து உள்ளே உடைச்சி பல்ல கூட கடிச்சிடும். உள்ளே இருக்க விதையை வந்து நீக்கிடணும். உள்ள விதையை நீக்கிட்டு இதை நீங்கள் வந்து அப்படியே புளிக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டாச்சுன்னா எப்பேற்பட்ட இந்த மாதிரி விதையை பூரா எடுத்துடணும். பிதுக்கி விட்டு விதையெல்லாம் எடுத்து, விதைன்றது இருக்கக்கூடாது. அந்த விதையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு அழைச்சி வந்து என்னாச்சுன்னா நல்லா புளிக்குழம்பு, நல்லா நம்ம என்ன குழம்பு வைக்கிறோமோ அத்தனையும் சாப்பிட்டுருந்தோம், உடல் புண்ணு உள்ளே இருக்க கிருமி இதுகளை பூரா அனைத்துமே குணமாக்கிறோம். இது வந்து மூலத்தும் குணமாக்கி, இது வந்து என்னென்னா மருந்தடியாமல் வார கத்திரி, முள்ளு கத்திரி. எல்லா இடத்துலையும் கத்திரிக்காய் வந்து மருந்தடித்து நோயோட அது வரும். இது வந்து புழுவு அதிகமாக விழுகாது, பழமாக இதை அழிதாக இருக்குது. எல்லாம் இந்த கத்திரியில் வந்து அவ்வளோ கசப்புத்தன்மை இருக்கும். இதில் வந்து புழுவுகளாக அதிகமாக விழுகாது, சான்ஸ் இருக்காது. இந்த மாதிரி பழத்து இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டு வந்தமாக்க பல வியாதிகள்லாம் நம்ம உடம்புல குணமாக்கும். பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு மூலிகையை உங்கள் பார்வைக்கு நாங்கள் படமாக காமிச்சிருக்கிறோம். இது உடனே போகக்கூடிய மூல நோய்கள் போகக்கூடியது, புண்ணுகள் ஆற்றக்கூடியது. இதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா பல்வேறு நோய்கள் நம்ம உடம்புலேருந்து வெளியேறிடும். பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம அடுத்த எபிசோடுக்கு போகலாம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இலவசமாக மருந்து தாரோம், பார்த்துக்கோங்க. அதே போல் பெண்களுக்கு பெண்ணுடைய உறுப்பில் அரிப்பு இருந்தால், யூரின் போகிற பாதையில் அரிப்பு இருந்தால் உலகத்தில் எங்கேயுமே அதுக்கு மருந்து கிடையாது. எங்கிட்ட வாங்குகிற மருந்து இலவசமாக தர்றோம். தாய்மார்கள் 16வது நூற்றாண்டு 15வது நூற்றாண்டில் உங்களுடைய வகுப்பில் நாங்கள் பிள்ளையாக பிறந்திருப்போம். ஆகையால் உங்களுடைய புள்ள சொல்லுகிறோம் கேளுங்கள். ஒரே ஒரு தடவை எங்கிட்ட இலவசமாக அதை வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்தணுன்னா அதுக்கு பிறகு சாகுற வரைக்கும் அந்த இடத்துல அரிப்புங்கிறதே வராது. இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதை பயன்படுத்துங்க என்று கோரி பார்த்துக்கோங்க. நம்பர் சொல்லு 96 26 60 26 07. அடுத்த எபிசோடுக்கு போகலாம். வாருங்கள். வணக்கம்.